उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रजगत्पुण्यफलम् त्रदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखजाशेखरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्पराये नमः. இதுபரியும் இந்த ஆனந்தா தரிகரணத்துல இத மாதிரி சுரூப நிரூபக தர்மங்கள் எல்லா வித்தியிலையும் அனுசந்திக்கும். சரி, இத மாதிரி சிறப்பக்ஷாதி ரூபேன தலைதா இதுவா இருக்குது, பிரியம் பிரியமே தலை, அந்த மாதிரி வலதிறக்க இடதிறக்க இது மாதிரிலாம் மோதம் பிரமோதம்லாம் உருவகப்படுத்துறது எதுக்கு அப்படின்னு கேட்டு ஆத்தியானாய வேற பிரயோஜனம் எதுவும் இல்லை. அதனால உபாசனம் பண்றதுக்கோசரம் அப்படி உபாசனம் பண்றதுக்கு சொன்னதுனால இது தோஷம் இல்லை. ஏன்னா நமக்கு மனசுல ஒரு ஆலம்பனம் வேணும், ஆலம்பனம் வேணும்ன்றதுக்கோசரம் அது சொல்றது, அதனால அது தோஷம் இல்லை அப்படின்னு சாதிச்சார். இப்போ அதுக்கு உபோத்பலகமா அடுத்த சூத்திரம் சாதிக்கிற என்ன சாதிக்கிறனாக்க ஆத்மசப்தாச்ச அப்படிங்கிற அந்யா அந்தர ஆத்மா ஆனந்தமயா அப்படின்னு அங்க வாக்கியம். இந்த ஆனந்தமய வித்தியில இந்த ஆனந்தமயனானவன் அந்யா வேறு ஒருவன் விஞ்ஞானமயனை காட்டிலும் அவனுள்ளே சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியவன் அந்யா அந்தரக உள்ளுக்குள்ள இருக்கிறவன் சூக்ஷமா இருக்கிறவன் ஆத்மா அப்படின்னு ஆத்மசப்தம் இங்க போதப்பட்டிருக்கு. இந்த ஆத்மா அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னா பொதுவா இத சொல்ல முடியாது. அச்சேதனத்தை போய் ஆத்மான்னு சொல்ல முடியாது. ஆத்மாவுக்கு கை காலு ரக்க தலை அதெல்லாம் கிடையாது. ஆத்மஸ்வரூபன்றது ஞானீக சுரூபம், ஆனந்தைக சுரூபம், அப்படியே பிரகாசிச்சுட்டு இருக்கும். அதுக்கு கைகாலெல்லாம் கிடையாது. ஏற்கனவே சொல்லிருக்கோம், ஸ்ரீ சிரஸ்வாத்திய பிராப்தி உபச்சயா அபச்சயு பேதே, உபச்சயம் அபச்சயம் அதெல்லாம் வந்துடும் அப்படின்னு அங்க சூத்திரக்காரர் சாதிச்சுட்டார். ஆத்மஸ்வரூபத்துக்கு குறவுபாடு அத மாதிரி விருத்தி அதெல்லாம் வந்துடும், வளர்த்தி வளர்தல் அது மாதிரி குறைவுபடுதல் இந்த மாதிரி தேய்தல் இதெல்லாம் வந்துடும். இது வந்ததுன்னாக்க ரொம்ப தோஷம் அது. அதனால ஆத்மஸ்வரூபத்துக்கு இதெல்லாம் கிடையாது இல்லையோ, ஆகையினால அது இல்லை அப்படின்னு ஏற்கனவே சாதிச்சிருக்காரு. ஆகையினால ஆத்மான்னு இங்க இருக்குது, ஆத்மசப்தம் இருக்கிறதுனால ஆத்மாவுக்கு சிறப்பக்ஷாதி ரூபங்கள்லாம் வராது. ஆத்மாவுக்கு தலை இருக்காது, ரெக்க இருக்காது, வால் இருக்காது அப்படின்லாம் சொல்லிருக்காரு. அதனால பிரயசரஸ்வாதிகள்லாம் சுகமா அறிந்து கொள்ள வேண்டும். பிரம்மத்தை நம்ம பிடிச்சுக்கணும், நல்லா கிரகிச்சுக்கணும், மனசுக்குள்ள ஆலம்பனமா பிடிச்சுக்கணும். அது சுகப்பிரதிபத்திக்கோசரம் தான் வெறும் உருவகப்படுத்துறது. அது அப்படி உருவகப்படுத்துறதுனால இந்த இடத்துல பிரயசரஸ்வாதிகள்னா சுரூப நிரூபக தர்மமாக ஆகாது. சுரூப நிரூபக தர்மமா ஆகாததுனால இந்த சிறப்பக்ஷாதிகள்லாம் இருக்க பாருங்க அதெல்லாம் இதுல வரவே வராது. பிரம்ம வித்தியில அனுசந்திக்கணும் அப்படின்றது வராது. ஏன்னா அது வந்தா தோஷம் ஆயிடும், ஏற்கனவே சொன்ன அந்த தோஷம், அதனால அது வரக்கூடாது, அது இல்லை அப்படின்னு சூத்திரக்காரர் சாதிக்கிறார். அத இந்த சூத்திரம் பாருங்க, இப்போ ஆத்மசப்தாச்ச அந்யோந்தராத்மானந்தமய இது ஆத்மசப்தாச்ச. இந்த ஆத்மசப்தம் இங்க ஓதப்பட்டிருக்கிறதுனாலையும் திரையசரஸ்வாதியா ந பிரம்மஸ்வரூப தர்மா, பிரம்மஸ்வரூபத்தினுடைய தர்மங்கள் கிடையாது திரையசரஸ்வாதிகள். பிரம்மஸ்வரூபத்தை சொல்றதுக்கு வரலாது. ஏன்னாக்கா பிரம்மஸ்வரூபம்னு நிறைய பார்த்திருக்கோம், சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவம் அமலத்துவம் சிவசத்தியத்துவம் இவர்கள்தான். இது வந்து உடம்ப வச்சுட்டு வராது. அதனால இங்க வந்து நான் பிரம்மஸ்வரூப தர்மா, ஏன்னா சிறப்பக்ஷாதியோகி நான் ஆத்ம தர்மாக. இது மாதிரி தலை கா ரக்க இவைகள்லாம் ஆத்ம தர்மம் இல்லையே, பிரம்மஸ்வரூப தர்மம் இல்லை, அவையெல்லாம் உடம்போட தர்மம்.
உடம்புனுடைய தர்மம் ஆத்மாவுக்கு வராது, ஆத்மாவுடைய தர்மம் உடம்புக்கு வராது. இத வந்து இதர வீரதேசாதாகனா தோஷ பிரசக்தி அத மாதிரி அதிகந்த வேதனதேசா அஸ்மாதி வச்ச தகனோபத்திகின்னு இதர வியவதேசாதிகளும் ரெண்டாவது அத்தியாயத்துல வந்தது. அந்த அத்தியாயத்துல ரெண்டாவது அத்தியாயத்துல முதல் பாதத்துல ஏழாவது அதிகரணம், அந்த அதிகரணத்துல இந்த விஷயத்தை விவாதிக்கிற பிரம்மம் அந்த மாதிரி ஜீவன் அந்த மாதிரி பிரபஞ்சம் இது மூணும் ஒண்ணுக்கொன்னும் சரீராத்ம பாவத்தோட சேர்ந்திருக்கு அனன்யம். அப்போ இவ என்ன கேட்கிற அனன்யத்துவம் நீ சொன்னையானாக்க இந்த பிரம்மஸ்வரூபத்துல அச்சேதனத்தினுடைய தர்மங்கள்லாம் வந்துடணுமே சேர்ந்திருக்குதே, அத மாதிரி பிரம்மஸ்வரூபத்தினுடைய தர்மங்கள்லாம் அச்சேதனத்துக்கு வரணும், சேதனத்துக்கு வரணும்லாம் கேட்டுண்டு இவைகள்லாம் வியவஸ்தித தர்மங்கள், வியவஸ்தித தர்மங்கள் அஸ்மாதி வச்சு தது அனுபவத்தி அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஒரு பாறாங்கல்ல பாக்குறோம், அந்த கல் இருக்கு, அந்த கல்லுக்கும் உள்ள எம்பிரமான் இருக்கும், அவனுடைய தர்மம் அந்த பாறாங்கலுக்கு வருமா அல்லது பாறாங்கலோட தர்மம் அந்த பரமாத்மாவுக்கு வருமா? ஏன்னா வியவஸ்தித தர்மங்கள் அவ்வாறு ஒண்ணும் இது வியவஸ்திதமானது. நிறைய இடத்துல பார்த்திருக்கோம் திருமாளுக்கு தர்ம சேதுன்னு பேருன்னா சொல்லியிருக்கோம், அதனால சேதுவா இருக்கிறதுனால சுவாவங்கள்லாம் நியமிக்கிறவன் இந்த சுபாவம் இருக்கணும்னு அப்படி நியமிக்கிறவனுக்கு போய் இந்த ஹேயங்கள்லாம் சேருமா? அதனால வரவே வராது. ஆகையினால ஆத்ம தர்மங்கள் வேற, அச்சேதன தர்மங்கள் வேற, அதனால இந்த அச்சேதன தர்மங்களை ஆத்ம தர்மங்களாக பார்க்கக்கூடாது. சிறப்பக்ஷாதி ரூபங்கள்னா அச்சேதன தர்மங்கள், அத இந்த சேதன தர்மங்களோட சேர்த்து பார்க்கக்கூடாது, அதுவும் பரமாத்ம தர்மமா பார்க்கக்கூடாது அப்படின்றத இந்த சூத்திரத்தினால சாதிச்சார். அதன் பிறகு அவ ஒரு கேள்வி கேட்கிறார், நீ வந்து அந்யோந்தர ஆத்மா ஆனந்தமயா அப்படின்னு சொல்ற அவசமான விஷயம், விஞ்ஞானமயன்ன ஜீவன் அந்த ஜீவனை காட்டிலும் சூக்ஷமா இருக்கக்கூடிய ஜீவனுக்கும் சூக்ஷமா இருக்கக்கூடியவன் விஞ்ஞானமயனான ஜீவனுக்கும் அவன் ஆத்மா அந்தராத்மா அது யாருன்னாக்கா பிரம்மம் ஆனந்தமயன் அப்படின்லாம் சொன்னேன் ஒத்துக்கிறோம். ஆனா இதுக்கு முன்னாடிலாம் பஞ்ச கோஷங்களோ இல்லையோ, அதுல முதல்ல அன்னமய கோஷம், அதன் பிறகு பிராணமய கோஷம், அதன் பிறகு மனோமயன் விஞ்ஞானமயன் ஆனந்தமயன் இருக்கு. அங்க எல்லா இடத்துலையுமே அந்யோந்தர ஆத்மா பிராணமயா அந்யோந்தர ஆத்மா மனோமயா அந்யோந்தர ஆத்மா விஜயானமயா அந்யோந்தர ஆத்மா ஆனந்தமயான்னு இருக்குது. இப்ப எல்லா இடத்துலயும் ஆத்ம சப்தம் இருக்கு. இவ வந்து ரெண்டு பேரும் ஒத்துக்கிறது, அன்னமயம்னா என்ன அர்த்தம், உடம்புன்னு அர்த்தம் சரிக்கா, அன்னமயம்னா பிரதிமயம் உடம்பு ரூபம், பிராணமயம்னாக்க வெறும் பிராணன் நம்ம சுவாசிக்கிறமே அந்த பிராணமய கோஷம் அது, மனசுன்னா ஒரு இந்திரியம். இப்படி ஒண்ணு மேல ஒண்ணு படிப்படியா மேல ஏறிண்டே போய் விஞ்ஞானமயன சொல்லி ஆனந்தமயன சொல்றது. இதுல இந்த அன்னமயன்றத்துலயும் ஆத்மசப்தம் இருக்கு, பிராணமயன்ற இடத்துலயும் ஆத்மசப்தம் இருக்கு, மனோமயன்ற இடத்துலயும் ஆத்மசப்தம் இருக்கு. ரெண்டு பேரும் அதை ஒத்துக்கிறோமோ இல்லையோ. இப்ப இந்த ஆத்மசப்தத்துக்கு என்ன அர்த்தம் நீ சொல்லு, நீ வந்து சேதனம்னு சொல்ல போறியா அங்க, அங்க என்ன சொல்லணும், சரீர சுரூபம் இது வந்து அன்னமயன் அப்படின்றதுக்கு விகாரார்த்தம் ஒத்துன் இருக்கும், விகாரார்த்தம் அப்படின்னு அந்த மயற்றத்தையும் இருக்கு பாருங்க, மயற்றத்தையும் சொல்றோம் பாருங்க, அன்னமயன் அல்லல்மயம் மருண்மயம் மயம் மயம் மயற் மயம் அப்படின்னு சுமயமா இருக்குது. அப்படி இந்த மயசப்தம் எங்க வரும் மயற்றத்தையும்னாக்க விகாரார்த்தம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா காரிய காரண பாவம், அயம் கடகா மருண்மயா அப்படின்னு சொன்னான், இந்த கடமானது மண்மயமா இருக்குது, அங்க வந்து காரியகாரண பாவம் மண்ணு காரியமா மாறிடுத்து கடமா மாறிடுத்து, அதனால விகாரார்த்தம் அயம் பகவத் விக்கிரகா சொர்ணமயா அப்படின்னு சொன்னான். பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கு, அது எப்படி இருக்குன்னா அது சொர்ணமயமா இருக்கு.
இத வந்து சொர்ணமயம்ன்றத காரிக அனுபவம் சொல்லலாம். அந்த திருமயனுக்கு முதல்ல காரணம் எதுனாக்க தங்கம் லோகங்கள், அது இது மாதிரி விக்கிரகமா மாறிடுச்சு. அதனால இந்த இடத்துல விசாரார்த்தம் உண்டு. இன்னொன்னு, முழுக்க முழுக்க சொர்ணமயமா இருக்குது, அதனால சுவார்த்தம் அப்படின்னு உண்டு. அதனால ரெண்டு அர்த்தம் இப்ப சொல்லிட்டோம். ஒன்னு விகாரார்த்தம், விகாரார்த்தம்னாக்க காரிய காரண பாவத்தை சொல்றது, ஒரு மண்ணு கடமா மாறுறது. அப்போ மண்மயா மயப்பிரத்தியமானது காரிய காரண பாவத்தை அங்க சொல்றது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பிராணமயகான்றது, பிராணமயகான்றது சுவார்த்தம், முழுக்க முழுக்க சுவாசத்தினால நம்ம பிராணவாயு இருக்கே அதனால நிறைஞ்சு இருந்தது, அதனால அது சுவார்த்தத்தை சொல்லும், தன் சுரூபத்தை சொல்றதுன்னு அர்த்தம். தன் சுரூபத்தை சொல்றது, அதனால சுவார்த்தத்தை சொல்லக்கூடிய மயப்பிரத்தியம் அப்படின்னுட்டு இந்த இரண்டாவது மயப்பிரத்தியத்தினுடைய அர்த்தம். இன்னொன்னு ஒண்ணும் பிராச்சுரியார்த்தம் அப்படின்னு சொல்றோம். பிராச்சுரியார்த்தம்னாக்க அதாவது பிரச்சுரமா இருக்கிறது, அதிகமா வியாபிச்சிருக்கிறது. அதிகமா வியாபிச்சிருக்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, பரமாத்மா வந்து அவங்கிட்ட ஆனந்தம்ன்றது வியாபிச்சு இருக்கிறது, பிரச்சுரமா இருக்கு. பிராமண பிரச்சுரோ கிராமஹா அப்படின்னு ஒருத்தன் சொல்லலாம். இதோ இந்த கிராமம் இருக்கு, இதுல பிராமண பிரச்சுரமா இருக்கு, இந்த கிராமம் பிராமணால் தான் அதிகமா இருக்க அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அத சொல்லச்ச பிராமணால் அதிகமா இருக்கிறது பிரச்சுரமா இருக்கு, ரொம்ப வியாபிச்சு இருக்காவா அப்படின்னு சொல்றது பிராச்சுரியார்த்தம்னு பேரு. இதான் ஆனந்தமய சப்தத்துல மயத்தத்தை எடுத்துப்போம், விஞ்ஞானமய விஞ்ஞானமய சப்தத்துல விஞ்ஞானமய சப்தத்துல இருக்கிற மயத்தத்தையும் சொல்றோம். அது அது வந்து பிரசுரம் பிராச்சுரியார்த்தம். ஏன்னா நம்ம ஆத்மஸ்வரூபம் இருக்கே ஞானஸ்வரூபம், அது விஞ்ஞானஸ்வரூபம் விஞ்ஞான குணகம்னு சொல்றோம். அதற்கு அத மாதிரி ஆனந்தமயன்ற இடத்துலயும் பகவானுடைய சுரூபம் ஆனந்தமயமா இருக்கு, பிரசுரமா இருக்குது அப்படின்னு சொல்றோம். இப்போ அன்னமயம் அப்படின்ற இடத்துல சுவார்த்தமாகவும், பிராணமயன் அத மாதிரி இடத்துல இது அன்னமயன்ற இடத்துல விகாரார்த்தம், பிராணமயன்ற இடத்துல சுவார்த்தம், விஞ்ஞானமயன் ஆனந்தமயன்ற இடத்துல பிராச்சுரியார்த்தம் அப்படின்னு நாம சொல்றோம். இப்படி மூணு விதமான அர்த்தம் சொல்லச்ச, இந்த விகாரம் வருது பாருங்க, காரிய காரணபாவம் வருது இல்லையோ, காரிய காரணபாவம் வரச்சு இந்த விஞ்ஞானமயம் ஆனந்தமயம் காரிய காரணபாவம் வராது, காரிய காரணபாவம் விஞ்ஞானமயத்துக்கெல்லாம் வராது. ஏன்னாக்கா நம்ம சுரூபத்துக்கு நம்மளே காரணமா, இல்லது நம்ம சுரூபத்துக்கு அது காரியமா இருக்குதா, அல்லது பெருமான் ஆனந்தமயனா இருக்கான் அவனுக்கு ஏதாவது காரியத்துவம் உண்டான்னா, அவன் காரணம், அவன் காரணம் எது காரணம், தனக்கு காரணம் இல்லை, இந்த பிரபஞ்சத்துக்கு அவன் காரணமா இருக்கு, ஜீவன் அதுவும் கிடையாதே, அதனால காரிய காரணபாவம் கிடையாது. அதனால விகாரார்த்தம்ன்றது இந்த அன்னமயா அப்படிங்கிறது இந்த உடம்பெல்லாம் சொல்றது பாருங்க, அதுக்குதான் மயப்பிரத்தயமானது விகாரார்த்தத்தை சொல்லும். இப்ப இந்த விகாரார்த்தம் சொன்னாக்கா அது எப்படி இருக்கும்னாக்கா அசேதனமா தான் இருக்கும். இங்க ஆத்மசப்தம் இருக்கு, இங்க இங்க ஆத்மசப்தம் இருக்கிறதுனால இது வந்து விகாரார்த்தம். இது நீ வந்து என்ன சொன்ன, அந்யோந்தர ஆத்மா ஆனந்தமயகான்ற இடத்துல ஆத்மசப்தம் இருக்குது, அந்த ஆத்மாவுக்கு கை கிடையாதே கால் கிடையாதே தலை கிடையாதே அப்படின்னு நீ கேட்ட. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம், அன்னமயகான்ற இடத்துல விகாரார்த்தம், அது சரீரத்து தானே சொல்றது, அங்க கை கால்லாம் இருக்குதே உடம்பு தானே, அது அன்னமயன்றது உடம்பு தான் சொல்றது, அதுல வந்து கை கால்லாம் இருக்கே அதுக்கு என்ன சொல்ல நீ, இப்ப அங்க ஆத்மசப்தம் இருக்குது. இன்னொரு விஷயம், அந்யோந்தர ஆத்மா ஆனந்தமயா மயர் சப்தத்தினால பிராச்சுரியார்த்தம்னு சொன்னேன். அந்த பிராச்சுரியார்த்தத்துக்கு நீ என்ன உதாரணம் சொன்ன, பிராமண பிரஜுரோ தேசகா பிராமண பிரஜுரோ கிராமஹா அப்படின்னு சொன்ன. இந்த கிராமத்துல பிராமணர் அதிகமா இருக்கா, இந்த கிராமத்துல இந்த தேசத்துல பிராமணர் அதிகமா இருக்கான்னு சொன்னேன். அப்ப பிராமண பிரஜுரோ தேசகா பிராமண பிரஜுரோ கிராமஹான்னு சொன்னேன் இல்லையோ, பிராமணால் அதிகமா இருக்கானா என்ன அர்த்தம், வேற ஜாதிக்காரா இல்லைன்னு அர்த்தமா, அவன் இருப்பாளே பத்து பேர் பிராமணாக ரெண்டு பேர் இன்னொரு ஜாதி அந்த மாதிரி இருப்பாள் இல்லையோ, அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும். அதே மாதிரி ஆனந்தமயன்
ஆனந்த பிராச்சுரியம் இருக்குது பரமாத்மாவுக்குனாக்க ஆனந்தம் அதிகமா இருக்குது, கொஞ்சம் துக்கம் கூட பக்கத்துல இருக்குன்னு வச்சுக்கேன். நீ ஒத்துனா ஏன்னா நீ பிராமண பிரஜரோ கிராமஹா பிராமண பிரஜரோ தேசஹான்ற இடத்துல அப்படிதான் அங்கேயும் இருச்சாகணும். பரமாத்மாவுக்கு அதிகம்னா என்ன அர்த்தம், நிறைய இருக்குது கொஞ்சம் துக்கமும் சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலாமே அப்படின்னு அவ கேக்குறா. இதெல்லாம் ஆனந்தமய அதிகரணத்திலேயே வந்துருக்குது, முதல் அத்தியாயம் முதல் பாதம் ஆறாவது அதிகரணத்துல. அதற்கு இப்ப சமாதானம் சொல்லணும். அதனால இப்ப வந்து ஆத்மசப்தம் அஞ்சு கோஷங்கள்லயும் படிக்கப்பட்டிருக்குது. அஞ்சு கோஷங்கள்லயும் அன்னமயம் பிராணமயன் மனோமயன் விஞ்ஞானமயன் ஆனந்தமயன் இந்த அஞ்சு இதுலயும் அஞ்சு இதுலயும் படிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு இடத்துல மாத்திரம் இல்ல ரெண்டு இடத்துல மாத்திரம் ஆத்மசப்தத்துக்கு சேதனம்னு அர்த்தம், மீதி மூணு இடத்துக்கும் அச்சேதனம்னு அர்த்தம் நீ சொல்லணும். அப்படி சொல்றதுல வணிக மக்கள் என்ன, அது எப்படி சொல்ல முடியும், இனி எப்படி நிச்சயம் பண்ண முடியும், இது சேதனம்தான் இது அச்சேதனம்தான் அப்படின்னு எப்படி கேட்க முடியும், அது எப்படி கேட்க முடியும், அந்த மாதிரி நிர்ணயம் பண்ண முடியாது. ஒரு விஷயம் இங்க கேட்கலாம், சேது என்ன, பிரம்மமானது ஆனந்தமயன் அது சேதனம்தான் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதோ ஒரு நீ ஹேத்து சொல்லணும். அந்த காரணம் வணிகமகமான ஒரு காரணத்தை சொல்லணுமோ இல்லையோ, அது என்னதுன்னு எனக்கு சொல்லு அப்படின்னு எப்படி நிர்ணயம் பண்ற நீ அப்படின்னு இப்ப கேட்கிற. அதுக்கு சமாதானம் இப்ப சொல்லணும். அதுக்குதான் ஆத்மகிரகீதிஹி இதரவத் உத்தராத் அப்படின்னு சூத்திரம் இங்க வருது. ஆத்மகிரகீதி இங்க பின்னாடி இருக்கிற வாக்கியங்களை கொண்டுதான் நிர்ணயம் பண்ணணும். நீ ஒரே ஒரு வாக்கியத்தை கொண்டு நீ பிராணமயன் மனோமயன் அன்னமயன் அத்தை வச்சுன்னு நீ கேட்ட, நான் என்ன சொல்றேன், வாக்கியத்தை எடுத்து வச்சுன்னு சொல்றேன். பின்னாடி வர்ற வாக்கியங்கள்லாம் இருக்க பாருங்க, உத்தராத்ன்னு சூத்திரக்கார பிரயோகம் பண்றது. பின்னாடி இருக்கிற வாக்கியங்கள்லாம் இந்த மாதிரி சொல்றது, இந்த மாதிரி சொல்றது, அது என்ன சொல்றது அப்படின்னாக்க, ஆனந்தமயான்லாம் சொல்லிட்டு ஆத்மாவா இதம் ஏகேவ அக்ரஆசீத். ஒரு ஐதரே உபநிடத்துல ஒரு வாக்கியம் இருக்கு, ஆத்மாவா இதம் ஏகேவ அக்ரஆசீத். இந்த ஆத்மா இருக்கே இது ஒண்டிதான் சிருஷ்டி காலத்து சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்தது, அது என்ன பண்ணிட்டு தெரியுமா, சைக்ஷத லோகான்னு சிருஜே இது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அது வந்து சங்கல்பிச்சுட்டான். சைக்ஷத அது சங்கல்பித்தது என்னென்ன, நான் லோகங்கள்லாம் சிருஷ்டிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தது. இப்ப லோகங்கள்லாம் நான் சிருஷ்டிக்க போறேன், இதுதான் ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேய சுகாமயத பகுஸ்யாம் பிரஜாயேயேதி. இந்த மாதிரி வாக்கியங்களும் அதை தான் சொல்றது. இந்த சப்தங்கள்லாம் வர இடத்துல என்ன இருக்குன்னாக்க, இவைகள்லாம் சங்கல்பித்தன அப்படின்னு இருக்கு. சங்கல்போன்றது யாருக்கு வரும் அப்படின்னாக்க, இந்த பரமாத்மாவுக்கு தான் வறுமையை தவிர்த்து ஜீவனுக்கும் வராது. அதே அன்னமய கோஷத்துக்கோ பிராணமய கோஷத்துக்கோ மனோமய கோஷத்துக்கோ எதுக்குமே வராது, எதுக்கும் வராது. அதனால பரமாத்மா பரமாத்மா தான் இங்க ஆத்ம சூத்திரம் கிரகிக்கப்படுறது. அந்த இடத்துல இதரவது நம்ம சூத்திரம் ஆத்ம கிரகீதி இதரவது வேற இடத்துல, வேற இடத்துல நடந்தது ஐதரே உபநிடத்து மாதிரி சில உபநிடத்தெல்லாம் இந்த வாக்கியங்கள் இருக்கு. இதெல்லாம் ஆத்மாதான் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அதை கொண்டு பார்த்தாக்க இதுதான் இந்த அர்த்தம் வருது. அதே மாதிரிதான் சோகாமையத வகுசியாம் பிரஜாயெல்லாம் இருக்கு, அவைகள் எல்லாம் வச்சுட்டு பார்த்தாக்க இந்த இடத்துல ஆத்மான பரமாத்மா தான், ஏன்னா சிருஷ்டி விஷயமா இருக்கு. சிருஷ்டி விஷயம் சாதாரண ஜீவனுக்கு வராது, ஜீவனுக்கே வராதுனாக்கா ஒரு அச்சேதனத்துக்கு நிச்சயமாக வராது, நிச்சயமா அது வரவே வராது. அதனால இங்க வந்து இது பரமாத்மாவுக்கு தான் இது,
சோகாமயத பகுத்தியாம் பிரஜாயத்தின்னு இருக்கு, தைத்திரி ஆனந்த இதே இதே ஆனந்தமய வித்தியிலேயே இது வாக்கியம் இருக்கு. அப்படின்னா இருக்கிறதுனால சிருஷ்டி விஷயமா போயிடுச்சு. அதே மாதிரிதான் தஸ்மாத்மா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூத ஆகாஷாத் வாயுஹ அப்படின்னு ஆரம்பிச்சுடுச்சு. தஸ்மாத்மா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூத ஆகாசமானது உற்பத்தி ஆச்சு இந்த ஆத்மாவில் இருந்துதான், அதிலிருந்து வரிசையாக இவைகள்லாம் உற்பத்தி ஆச்சு அப்படின்னு சொல்லி கடைசியில அண்ணா புருட அப்படின்னு ஆரம்பிச்சது அன்னமய கோஷம் இதெல்லாம் வருது. ஆதனால இந்த இடத்துல ஆத்மசப்தமானது அன்னமய கோஷத்திலேயோ பிராணமய கோஷத்திலேயோ மனோமய கோஷத்திலேயோ அச்சேதனத்தை சொன்னாலும் இந்த ரெண்டு இடத்துலையும் விஞ்ஞானமய கோஷத்திலேயோ ஆனந்தமய கோஷத்திலேயோ பரமாத்மாவதான் சொல்றது ஆத்மசப்தம். இன்னொன்னு இன்னொன்று கேட்டானோ இல்லையோ, இது வந்து மயற்பத்தியத்துக்கு இதுதான் அர்த்தம் விகாரார்த்தம் அப்படின்னு அவன் சொன்னான், அதுவே தப்பு. விகாரார்த்தம்ன்றதே தப்பு. அந்த இடத்துல சரி, அன்னமய சப்தத்துல மயற்பத்தியமானது விகாரார்த்தம் அதை ஒத்துக்கணும், ஆனால் பிராணமய சப்தத்திலேயோ மனோமய சப்தத்திலேயோ சுவார்த்தம்தான், விகாரார்த்தம் கிடையாது. ஏன்னா காரிகாரணமாகவும் கிடையாது, மனோமயத்துல காரிகாரணமாகவும் இல்லை, அத மாதிரி பிராணமயத்திலையும் காரியகாரணபாவம் கிடையாது. அன்னமயத்துல காரியகாரணபாவம் உண்டு, ஏன்னாக்கா விகாரம் தானே, ஒரு வஸ்து இன்னொன்னு மாறுறது அப்படின்னு சொல்றது, அதனால அது உண்டு. அதே மனோமயத்திலையோ பிராணமயத்திலையோ அந்த மயற்பத்தியத்துக்கு இது கிடையாது, விகாரார்த்தம் கிடையாது, சுவார்த்தம் தான். ஆனால் விஞ்ஞானமயத்திலையோ ஆனந்தமயத்திலையோ பிராச்சுரிய அர்த்தம் தான். சரி, அதுக்கு மேல ஒண்ணு கேட்டாவா, நீ பிராமண பிரஜுரோதேசா பிராமண பிரஜுரோ கிராமஹா, நிறைய பிராமணா இருந்தாலும் வேற ஜாதிக்காரா கூட 2% இருக்கலாமே, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி பிரம்மத்துக்கு ஆனந்த பிராச்சுரியம் இருந்தா கூட துக்கம் இருக்கலாமே அப்படின்னா அவ ஏதோ கேட்டா, அதுவும் தவறு. இதுக்கு பதில் ஒன்னே ஒண்ணுதான், ஸ்ருதி என்ன சொல்லிவிடுத்தோ, அவன் நிரதிசயமான ஆனந்தத்தை உடையவன், அவனுக்கு ஆனந்தத்தை தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு. இந்த மாதிரி துக்கமோ எதுவுமே கிடையாது. ஏன்னா பெருமாள் சொல்லினார், மாமபேத்தி புனர்ஜென்ம துக்காலயம் அசாஸ்வதம் துக்காலயம்னுட்டு இந்த சம்சாரத்தை சொன்னார், தன்னை பத்தி சொல்லச்ச தான் அப்படி இல்லை அப்படின்னு கீதையில உபபிரமணத்துல அழகா சாதிச்சுட்டு போயிட்டார். அதனால உபபிரமணங்களை பார்த்தாலும் பரமாத்மா ஆனந்தமயன், தோஷமற்றவன், துக்கமற்றவன் அப்படின்னு தெரியறது. அதனால தர்மிகிராக பிரமாணம் அது மாதிரி சொல்லிட்டு போடுச்சு, பரமாத்மாவுக்கு என்னைக்குமே துக்கம்ன்றது கிடையாது அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போயிடுத்து. அது சொல்லிடுச்சுன்னா அதுதான் ஏத்துக்கணும், அது துக்கமே இல்லைன்னு சொல்லிடுச்சு. அதையும் நமக்கு தெரியாத விஷயம் இது. அதனால பரமாத்மா ஸ்வரூபத்தை ஆனந்த ஸ்வரூபமாகவும் ஆனந்த குணகனாகவும் குறைவற்ற ஆனந்தத்தை உடையவனாகவும் அது அத்தனையும் சொல்லின்னு போயிருக்கு. ஆனந்தமையோ அபியாசாதம் சூத்திரக்காரங்க பண்றாரு, எப்படி பண்ணார், மனுஷ ஆனந்தம் 100, அதே மனுஷ கந்தான கந்தர்வாள் இருக்காளே அவளுக்கு 10,000 ஆனந்தம், 100 பெருக்கினாக்கா 10,000. அதுக்கப்புறம் தேவகந்தர்வாள் 10,100 பெருக்குங்கோ 10,00,000. இந்த மாதிரி பொண்டே போனோம், 10 வரும் பிரம்மா சிசுமுக பிரம்மா பர்யந்தம் போய் 1 போட்டு 13 சைஃபர்கள் போடணும். இப்படி பூஜ்யங்களை போட்டா என்ன வருமோ அது பகவானுடைய ஆனந்தம், ஏகோ பிரம்மண ஆனந்த அப்படின்னுட்டு ஒரு கோடிட்டு காமிக்கிறது. அது கூட என்ன அர்த்தம், கோடிட்டு காமிக்கிறது தான், அது இவ்வளவுன்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட திருக்கல்யாண குணங்களும் ஆனந்தமும் அவனுக்கு இருக்குன்னு சொன்னத்த அவனுக்கு இந்த மாதிரி லோகத்துல பாக்குற மாதிரி பிராமண பிரஜோ தேச பிராமண பிரஜோ கிராமஹான்ற இடத்துல கொஞ்சம் இதர இந்த ஜாதி இருப்பா அப்படின்லாம் கேட்கற கேள்வி இங்க வராது. அங்க உதாரணத்தை உண்டி எடுத்துக்கோங்க, பிராச்சுரியார்த்தத்துக்கு அர்த்தம் சொன்னோம், அதுக்கு உதாரணம் காமிக்கிறோம், அதை போய் அப்படியே எடுத்துக்க கூடாது. இந்த சூத்திரத்தினால சாதிக்கிற இப்போ தீபசேஷ பார்க்கலாம், ஆத்ம கிரகீதிஹி இதரவதுத்தராத் அந்யோந்தர ஆத்மா இது ஆத்மசப்தேன பரமாத்மனையேவ கிரகீதிஹி, பரமாத்மாவதான் கிரகிக்கப்படுறது, பரமாத்மா தான் கிரகிக்கப்படுகிறான். கிரகணம் கிரகீதின்னா கிரகணம் கிரகிக்கப்படுறது. ஏன் இதரவது வேற ஸ்ருதிகள்லாம் இந்த மாதிரி இருக்கு, ஆத்மசப்தம் பரமாத்மாவை சொல்றது எங்க
आत्मा वा इदम् एक एव अग्र आसीत् அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இது ஆத்மசுத்தேன யதா பரமாத்மா கிரகணம். ஏன்னா அங்க வாக்கியம் ச ஈக்ஷத, அவன் சங்கல்பித்தான், அவன் சங்கல்பித்தான். அங்க வந்து ஈக்ஷணம் இருக்கு. அந்த சங்கல்பன்றது ஒரு சர்வஜனுக்கு தான் வருமே தவிர்த்து, ஏன்னா லோக சிருஷ்டி பிரபஞ்ச சிருஷ்டிங்கிறது சர்வஜனுக்கு தான் வரும், அல்பஜனுக்கும் வராது, ஞானமே இல்லாத அச்சேதனத்துக்கும் வராது. அதனால ஏதா பரமாத்மனோ கிரகணம் தத்வது, அத மாதிரி இங்கேயும் பரமாத்மாவை தான் எடுத்துக்கணும். இங்க ஆத்மசுத்தத்தினால கதம் இதம் அவகம்யதே, கதம் எப்படி இதம் அவகம்யதே, இந்த ஆத்மசுத்தத்தினால பரமாத்மான்னா இங்க கிரகிச்சுக்கணும் எப்படி வருதுன்னு, ததே ததேகார்த்தாது உத்தராது, அதே அர்த்தத்தை சொல்றது, அந்த ஒரே அர்த்தத்தை எந்திரமானே சிருஷ்டிக்கிறான் சங்கல்பிக்கிறான் அப்படிங்கிறத பின்னாடி வர்ற வாக்கியம் சொல்றது. என்ன வாக்கியம்? காமயத பகுஸ்யாம் பிரஜா ஏஜேதி சா அகாமயத, அவன் சிருஷ்டித்தான் அவன் சங்கல்பித்தான். என்னென்ன பகுஸ்யாம் பிரஜா ஏஜேதி, பகுஸ்யாம்ன்றதுனால எட்டு சிருஷ்டி, பிரஜா ஏன்றதுனால சமஷ்டி சிருஷ்டி. நான் வந்து இந்த பிரபஞ்சமாக பலவாக ஆகப்போகிறேன், அதற்காக ரொம்ப சிறப்பாக நான் என்னையே நான் வந்து பிறப்பிச்சுக்க போறேன், உற்பத்தி ஆக்க போறேன் அப்படின்னு சங்கல்பிச்சுக்கிறார். அதனால முதல்ல வெஷ்டி சிருஷ்டியையும், அது ததர்த்தம் பிரஜாயையும் அங்க அர்த்தம் பண்றாரு உபநிஷத் பாஷ்யகர். அது சொன்னதுனால இது ஒரே பிரகரணம். இந்த இடத்துல அன்யோந்தர ஆத்மா ஆனந்தமயான்னு எந்த ஆனந்தமய வித்தியில படிக்கப்பட்டிருக்குதோ அதே வித்தியில சோகாமயத வகுத்தியாம் பிரஜாயேன்னுட்டு பரமாத்மாவுடைய சங்கல்பத்தை சொல்லி இந்த பிரபஞ்சத்தினுடைய வெட்டு திருட்டி சமஷ்டி திருட்டி இவைகள் எல்லாம் பத்தி இங்க சொல்ல வந்திருக்குது. அதனால இதுதான் சரியானது, ஆத்மசப்தத்தினால பரமாத்மா கிரகணம் தான். நீ சொல்ற மாதிரி அன்னமயத்துல அப்படி இருக்குது, பிராணமயத்துல அப்படி இருக்குது, மனோமயத்துல அச்சேதனம் தானே வராது அப்படின்னு சாதிச்சிட்டார். உடனே திருப்பி அவ கேட்கிறா இதே கேள்வியை கேட்கிறா, முதல்ல பிராணமயாதிகள்ல ஆத்மா இல்லாத வஸ்துக்கள்ல ஆத்மசப்தம் அங்க படிக்கப்பட்டது, பிராணன் அப்படின்னா அது ஆத்மா இல்ல, ரெண்டு பேரும் ஒத்துருக்கும், அது பிராணன்றது ஆத்மா கிடையாது, வெறும் சுவாசம் வாயு சேஷன் தானே, அதனால அதுலயும் ஆத்மசப்தம் இருக்கு. அந்த மாதிரி மனோமய சப்தத்திலையும் ஆத்மசப்தம் இருக்கு, அன்னமய சப்தத்திலையும் ஆத்மசப்தம் இருக்கு. அதனால அன்னமயத்துல இல்ல, பிராணமயத்திலையும் மனோமயத்திலையும் படிக்கப்பட்டது. அதுல அன்னும் இருக்க அச்சேதனத்துல தான், ஆத்மா இல்லாத அச்சேதனங்களான பிராணன்லையும் மனசுலையும் ஆத்மசப்தமானது அன்வயிச்சிருக்கு அங்க, அத சித்தாந்தியும் ஒத்துருக்கு. அதனால இந்த ஆனந்தமய சப்தத்துல இருக்கக்கூடிய ஆத்மசப்தமும் அனாத்மாவையே சொல்லட்டுமே, எதுக்கு ஆத்மாவை சொல்லணும், அதனால எப்படி நிச்சயம் பண்ண முடியும் அப்படின்னாக்கா, அதுக்கு சமாதானம் சியாது அவதாரணாத் அப்படின்னு சூத்திரம் அன்மையாஜிதே யார் அவதாரணாத்துன்னு சூத்திரம். நீ சொல்றது கேள்வி சரி, ஆனா சமாதானம் இதான், அங்க அவதாரணம் உறுதிபட சொல்லப்படுறது. என்ன உறுதிபடுறது? முன்னாடியே தஸ்மாதாய தஸ்மான் ஆத்மன ஆகாச சம்பூத்த அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இந்த இடத்துல ஆத்மாவனிடமிருந்து ஆகாசமானது உற்பத்தி ஆச்சுன்னு இங்க சொல்லிச்சு. பின்னாடி சக அகாமயத்தை அந்த ஆத்மாவானவன் சங்கல்பித்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதனால இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேரு. அதனால ஞானத்தினால அவதாரணம் பண்ணப்படுறது, இவங்கிட்ட இருந்தான் உண்டாச்சு. அதனால அன்னமயனுக்கு இது சூக்ஷமா இருக்கக்கூடிய பிராணமயன்ல பரமாத்மா புத்தியை கொண்டு வந்து பார்த்தா, ஆனால் அது நிலைக்கல. ஏன்னா எல்லாருமே சிஷ்யால் வந்து மரணம் பண்றவளும் இல்லையோ, கேக்குறவா ஆச்சாரியர் உபதேசிச்சாக்கா பிரஷ்னகால பிரதீக்ஷக, நம்ம கேள்வி உச்சிதமான கேள்வி, சந்தேகத்தினா கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி சமயத்துல எந்த சமயத்துல நமக்கு எதுல சந்தேகம் வருதோ அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதனால இங்க வந்து சந்தேகம் வருது, அதனால ஒவ்வொரு இதையா நிவர்த்தி செண்டே வந்து கடைசியில ஆனந்தமயத்துல முடிச்சுடுத்து,
ஆரம்பத்துல அன்னமயத்துல ஆரம்பிச்சு ஆனந்தமயன்ல வந்து ஆனந்தமயன்ல வந்து இத மாதிரி பரமாத்மா அப்படின்னு சொல்லிடுத்தது. அதுக்கப்புறம் யாரையுமே சொல்லல, ஆனந்தமயனுக்கு அப்புறம் யாரையுமே சொல்லல, ஆனந்தமயனையே கடைசியில முடிச்சுட்டு போயிடுத்தது. அதன் பிறகு ஆனந்தமய ஆனந்த மீமாம்சா வந்துடுறது. சசைகோ மனுஷ மனுஷகந்தர்வானா சசைகோ மனுஷ ஆனந்த அப்படின்னு ஆரம்பிச்சு வரிசையா மீமாம்சா விசாரம் பண்றாரு. ஆகையினால இப்படி எதுல ஆரம்பிச்சது, அன்னமயத்துல ஆரம்பிச்சது, அதுக்கு அடுத்தது பிராணமயன், அதற்கு அடுத்தது மனோமயன், அதற்கு அடுத்தது விஞ்ஞானமயன். இந்த நாளத்திலையும் பரமாத்ம புத்தி வருமா அப்படின்னு கேள்வி கேட்டு பரமாத்ம புத்தி வராது, அதனால அவதாரணம் பண்றது. அப்படி அவதாரணம் பண்ணிடுவே சோகாமயத்தை பகுத்தியாம் பிரஜாயன் வாக்கியம் இருக்கு பாருங்கோ. அதனால முன்னாடி ஆரம்பிச்சதுதான் இங்க சுப்பிரதிஷ்டிதமா ஆயிடுறது. அதனால மீதி எல்லா இடத்துலயும் பர அபரமாத்மாவில பரமாத்மா புத்தியா ஒரு அன்மையான சொன்னோம். காரணம் என்னன்னாக்க எடுத்த உடனே ஆனந்தமயம் சொன்னா புரியாது, கொஞ்சம் சோபான பத்தியா படிப்படியா கொண்டு வரணும். படிப்படியா கொண்டு வரணும்னா முதல்ல அன்னமயன் உடம்பு, அடுத்தது பிராணனை காட்டிலும் பிராண விசேஷம், பிராணனை காட்டிலும் மனசு விசேஷம், மூணத்தை காட்டிலும் விஞ்ஞானமயன், அதை காட்டிலும் சர்வாத்மனா ஆனந்தமயன் பரமாத்மா அப்படின்னு கொண்டு வரணும். ஆகவே முதல் நாலு இடமும் அது பரமாத்மா இல்லாத வஸ்துக்கள்ல இதை ஆத்மசப்தங்கள்லாம் சொல்லிட்டு. இன்னொரு விஷயமும் நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம், ஆத்மா அப்படின்னா நிருபாதிக ஆத்மத்துவம் பரமாத்மாவுக்கு மட்டும்தான், இவனுக்கு வராது. நிருபாதிகமான ஆத்மத்துவன்றது ஜீவாத்மாவுக்கு வராது. ஏன்னா உடம்ப தன்னுடைய உடம்பு குறிச்சு வேண்டிய அவன் ஆத்மாவா இருப்பான், தன்னை குறிச்சு அவன் ஆத்மா இல்லை, அவனை குறிச்சு பரமாத்மா, பரமாத்மா குறிச்சு அவன் உடம்பாயிடுவான். அதனால அந்த இடத்துல சரீராத்ம பாவம் வந்துடுறதோ இல்லையோ, இவன் சரீரம் பரமாத்மா சரீரின்னு. ஆனால் எம்பெருமான் யார குறிச்சியும் சரீரம் கிடையாது, அவன்தான் நிர்பாரியமான ஆத்மா. அதனால அவங்ககிட்ட எல்லாம் சரியா அன்வயிச்சுடுறது. ஆகவே நீ அன்வையாது சேத் அப்படின்னு கேட்ட, அதற்கு பதிலாது ஆமா அங்க அவதாரம் பண்றோம் உறுதிப்பட சொல்றது அது, அதனால இந்த கேள்வி வராது அப்படின்னு சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்ரீசூக்தியை சேவிக்கலாம், அன்மையாது இது சே அவதாரணா பூர்வேஷு, எங்க பிராணமயன் மனோமயன் முதலான இடத்துல அந்யோந்தர ஆத்மா பிராணமயா இத்தியாதி வாக்கியேஷு, இந்த மாதிரி வாக்கியங்கள்ல அனாத்மசு அபி, ஆத்மா இல்லாதவைகளில் கூட ஆத்மசப்த அன்மையா, ஆத்மசப்தமானது அன்வயிக்கிறது. அதனால கதம் உத்தர வாக்கியாதி நிர்ணயா, அங்கேயே ஆத்மசப்த நிர்ணயம் வச்சு அதாவது அன்வயிக்கிறது. ஒரு அச்சேதனத்துல கூட ஆத்மா இல்லாத வஸ்துக்களை கூட ஆத்மசப்தமானது அங்க அன்வயிக்கிறது. அப்படி இருக்கச்சே நீ வந்து சோகாமயத்தை பகுத்தியாம் பிரஜாயேன்னு பின்னாடி வாக்கியம் அந்த வாக்கியத்தினால இதெல்லாம் அன்வயிக்கிறது அப்படின்னு நிர்ணயன்றையே அது எப்படி அப்படின்னு கேட்டா, அதற்கு இது பேர் தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாசஸ்தம்பூதா இது பிரகிருதஸ்ய ஆத்மனையேவ, இந்த ஆத்மானவரம் தான் ஆகாசம் உற்பத்தி ஆச்சு அப்படின்னு இருக்குது. இந்த இந்த வாக்கியத்துல ஆத்மசப்தமானது சொல்லப்பட்டிருக்கு, படிக்கப்பட்டிருக்கு. ஏதஸ்மாத் ஆத்மனஹா அப்படின்னு ஆத்மசப்தமானது ஓதப்பட்டிருக்கு. அதனால இது பிரகிருதஸ்ய ஆத்மனையேவ, அந்த ஆத்மாவதான் பிராணமயாதிஷு ஆனந்தமய பரியந்தேஷு, பிராணமயன்லேருந்து ஆரம்பிச்சு ஆனந்தமய சப்தத்துல வந்த ஆத்மசப்த பரியந்தம் ஆத்மசப்தேன அவதாரணா. இவன்தான் நீ வந்து பிராணமயன்னு சொன்னாக்காங்க ஆத்மாதான், அந்த ஆத்மசப்தம் கூட பிராணனுக்கு அந்தராத்மான்னு அர்த்தம் பண்ணிக்கணும், வெறும் பிராணனே ஆத்மான்னு கிடையாது, பிராணனுக்கு அந்தராத்மான்னு அர்த்தம் பண்ணிக்கோ, மனசுக்கு அந்தராத்மா, அந்த மாதிரி விஞ்ஞானியனுக்கு அந்தராத்மா, அத மாதிரி தனக்கு யாரும் ஆத்மா இல்லை, தனக்கு யாரும் ஆத்மா கிடையாது. அதனால ஆத்மசக்தியின அவதாரணா சியாதேவ நிர்ணயம், அதனால நிர்ணயம் பண்ண முடியும், இது நிர்ணயம் இங்க பண்ண முடியும். இந்த சரியசரஸ்வாதிகள்னா இருக்குதே அது ஆத்ம தர்மங்கள் இல்லை,
அனாத்ம தர்மங்கள் அவைகள். ஆத்ம தர்மமா இருந்தா அவைகள்னா எடுத்துக்கலாம், அனாத்ம தர்மங்களா தான் இருக்குது. ஆனால் ஞானானந்தாதீனாம் ஆத்மஸ்வரூபண நிரூபண தர்மத்துவாச்ச, இத வேடிக்க ஞானம் ஆனந்தம் அனந்தம் அமலம் இது மாதிரி இருக்குதே சத்தியத்துவம்லாம், இவைகள் தான் ஆத்மஸ்வரூப நிரூபணம் பண்ணும். அதே காருண்யம் முதலானவைகள்னா சுரூப நிரூபணம் பண்றது இல்லை. அதனால இவைகளை ஞானானந்தாதீனாம் ஆத்மஸ்வரூப நிரூபண தர்மத்துவாச்ச, திரேசரஸ்வாதிகள்லாம் வராது அன்வைக்காது, இவைகள் தான் அன்வைக்கும். அதனால தேஷாமேவ சர்வத்திர உபசம்ஹார, இவைகளுக்கு தான் எல்லா இடத்தையும் உபசம்ஹாரம் பண்ணணும். அதாவது அனைத்து பிரம்ம வித்தியைகளிலையும் இந்த சுரூப நிரூபக தர்மங்களை இட்டே பரமாத்மாவை அறிந்து கொள்ள முடியும். அதை அறிந்து கொண்டால்தான் அந்தந்த வித்தியில் சொல்லப்பட்ட திருக்கல்யாண குணங்களை அனுசந்தானம் பண்ண முடியும். ஆகவே இந்த ஆனந்தத்துவம் ஆரம்பிச்சு அஞ்சு குணம் சொன்ன முடியோ, இவைகள் அனைத்துமே பரமாத்ம சுரூப நிரூபக தர்மங்கள் என்பதால் அனைத்து வித்தியைகள்லையும் பிரம்ம வித்தியைகள்லையும் உபசம்ஹாரம் பண்ண வேண்டும் அப்படின்னு ஏழு சூத்திரங்கள்னால விசேஷமா சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். அஞ்சு ஸ்லோகங்கள்னால அதிகரண சாராவில் சாதிச்சிருக்கார். பாவ பிரகாசிகளும் ஆச்சரியமான வியாக்கியானங்கள் எல்லாம் பண்றக்காரு இல்ல, அவ்வளவு அபூர்வமான விஷயங்கள் அடங்கின அதிகரணம் இது. இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அடியேன் முடிஞ்ச வரைந்து எளிமையா சொல்ல பார்த்திருக்கேன். ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னாக்க கேட்கலாம். அப்ப குரு பரம்பராயே நமக அடியேன்.